ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள தனியார் கலைக்கல்லூரி முன்பு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் துண்டு பிரசுரங்களை அனுமதியின்றி விநியோகித்ததாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க பசுமை தீர்ப்பாயம் சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஒரு தரப்பும், ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று மற்றொரு தரப்பும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பத்மநாப மங்கலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ குமர குருபரர் சுவாமிகள் கலைக்கல்லூரி பகுதியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்ற துண்டு பிரசுரத்தை கல்லூரி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் அனுமதியின்றி 3 பேர் விநியோகம் செய்து கொண்டிருந்தனர். இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த காவல்துறையினர் துண்டு பிரசுரம் விநியோகித்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நடேசன், கோவில்பட்டியைச் சேர்ந்த சந்தனகுமார் மற்றும் திருநெல்வேலியைச் சேர்ந்த கலீல் ரகுமான் ஆகியோரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை மூவரும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் மூவரும் மக்கள் அதிகாரம் என்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தூத்துக்குடியில் மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது.